ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் ஒன்றான கோவிலில் இருக்கக்கூடிய மருதமலையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற வாக்குக்கு இணங்க இந்த கோவில் முருகனோட ஏழாம் படை வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள்லாம் பார்ப்போம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாம்பாட்டி சித்தரால தான் மருதமலை முருகன் கோவில் சிலை வடிக்கப்பட்டது. இந்த சிலை பழனி முருகன் போலவே காட்சியளிக்கும். வலது கையில் தண்டத்தோடவும் இடது கையை இடுப்பில் வச்ச மாதிரியும் தண்டபாணியாக காட்சியளிக்கிறது. தலைக்கு பின்புறம் குடுமி இருக்கும், அப்புறம் காலில் தண்டையும் அணிஞ்சிருப்பார். டெய்லியும் ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்தன காப்பு அப்படின்னு மூணு வித அலங்காரத்தில் காட்சி தருவார். விசேஷ நாட்களில் வெள்ளி காப்பும் கிருத்திகை மட்டும் தைப்பூசத்தில் தங்க கவசமும் அணிவிக்கப்படும். அர்த்தஜாம பூஜையில் மட்டும்தான் மருதமலை முருகனை தண்டாயுத பாணியாக சுயரூபத்தில் தரிசிக்க முடியும். அந்த டைமில் இறைவனுக்கு ஆபரணம் கிரீடம் என எதுவுமே இல்லாமல் வேட்டி மட்டும் அணிவிச்சிருப்பார். கோவிலோட மலைப்பாறைகளுக்கு மத்தியில் உள்ள குகையில் தான் பாம்பாட்டி சித்த சன்னதி உள்ளது. இவரோட பக்கத்தில் சிவலிங்கமும் நாகர் திருமேனிகளும் உள்ளது. முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் பாம்பாட்டி சித்தருக்கு பூஜை செய்யப்படும். பாம்பாட்டி சித்தர் இப்போவும் முருகனுக்கு பூஜை செய்கிறதா நிறைய பேரால் நம்பப்படுது. எப்படின்னா, இவரோட சந்நிதியில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி வச்சுருவாங்களாம். அடுத்த நாள் பார்க்கும்போது அது குறைஞ்சிருக்குமா. என்ன சொல்ல வராங்கன்னா, சித்தர் இந்த பாலை முருகனுக்கு அபிஷேகித்து பூஜை செய்வதா நம்பப்படுது. பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் உள்ள பாறையில் நாக வடிவம் ஒன்று இருக்கும். இந்த நாகத்தின் வடிவில் தான் பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததா புராண கதைகளில் சொல்கிறாங்க. இதன் பின்புறம் பீடம் போன்ற அமைப்பில் மூன்று வடிவங்கள் இருக்குமா. இவற்றை சிவன், கணபதி, அம்பிகையாக கருதி பூஜை செய்கிறாங்க. பொதுவாகவே முருகன் தான் சிவன் அம்பாளுக்கு நடுவில் காட்சி தருவார். இங்கு விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில் காட்சியளிப்பது சிறப்புக்குரியதாக இருக்குது. பொதுவாகவே அரச மரம் அடியில் தான் விநாயக பெருமான் வீற்றிருப்பார். ஆனால் இந்த கோவிலில் அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கொரக்கட்டை என அஞ்சு மரங்கள் இணைந்து வளர்ந்துருக்குமா. அந்த மரத்துக்கு அடியில் தான் விநாயக பெருமான் அருள் பாலிக்கிறாரு. அஞ்சு மரங்கள் இணைஞ்சு ஒரே மரத்துக்கு அடியில் இருக்கிறனால இவரை பஞ்ச விருட்ச விநாயகர்னு அழைப்பாங்க. இவருக்கு அருகிலேயே முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்தபடி கையில் வேலுடன் காட்சி தருவார். மருத மரங்களை நிறைஞ்சிருக்கனாலையும் நோய் நீக்கும் மருந்து குணங்கள் உள்ளடக்கிய மூலிகைகளை கொண்ட இந்த மலையில் அருள்பவர் என்பதால் இத்தலை முருகனுக்கு மருதாச்சல மூர்த்தின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த கோவிலோட தீர்த்தம் மருதசுனை. இது ரொம்பவே பிரசித்தி பெற்றது. மலையில் உள்ள ஒரு மருத மரத்துக்கு அடியில் இருந்து தான் இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாகவும் சொல்கிறாங்க. இந்த தீர்த்தம் தான் சுவாமியோட அபிஷேகத்திற்கும் பயன்படுது. மருதமலை கோவிலுக்கு செல்லும்போது அடிவாரத்தில் தாந்தோன்றி விநாயகர் சன்னி இருக்குது. இங்கு விநாயகர் சுயம்புவாக இருக்கார். யானை தலை மட்டும் உள்ள இவருக்கு உடல் கிடையாது. இவர் மலையில் உள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது இங்கு சிறப்பாக தெரியுது. அருகில் மற்றொரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்னே பிரதான விநாயகருக்கு பூஜை நடக்கும். முருகனுக்கு உகந்த நாட்களில் கிருத்திகை, சஷ்டி, விசாகம் மற்றும் அமாவாசை நாட்களில் இவருக்கும் விசேஷ பூஜை நடக்குமா. அதனாலவே இவரை தம்பிக்கு உகந்த விநாயகர்னு சொல்லுவாங்க. மருதமலை சுப்பிரமணியரை தரிசிக்க செல்றவங்க இவரை வணங்கிட்டு தான் செல்ல வேண்டும்ன்றது ஐதீகம். என்னதான் முருகனோட வாகனம் மயில் என்றாலும் ஒரு சில ஊர்களில் கோவிலில் விழாக்காலங்களில் குதிரையில் தான் எழுந்தருளை செய்வாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முன்னாடி காலத்திலலாம் இந்த கோவில்களில் திருடர்கள் கொள்ளையடித்து விட்டு தப்பிவாங்களாம். அப்போது முருகன் வந்து குதிரை மீது ஏறி சென்று அவங்கள மறித்து பொருட்களை மீண்டும் கோவிலுக்கே எடுத்துகிட்டு வந்துடுவாராம். அதோட திருடர்களை பாறையாகவும் மாற்றி விட்டுருவாராம். முருகன் குதிரையில் வேகமாக போகும்போது குதிரை மிதித்த இடத்துலலாம் பள்ளம் உண்டானதான். மலைப்பாதையில் உள்ள ஒரு பாறையில் இந்த தடம் இருக்குதான், இன்னுமே இருக்குதான். அந்த கல்லை குதிரை குழம்பு கல் என்று சொல்லுவாங்களாம். இந்த மண்டபத்தில் முருகன் குதிரை மீது வந்த சிற்பம் இருக்குதான். சிவன் கோவில்களில் தான் சிவன் சுயம்புலிங்கமாக இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் முருகன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறாரு. இவரோடு வள்ளியும் தேவானையும் சுயம்பு வடிவில் இருக்கிறது தான் இங்கே விசேஷம்.
இங்கே முருகனுக்கு பின்புறம் வந்து ஒரு பிளவு இருக்குதான். வள்ளி உயரமாகவும் தெய்வானை சற்று உயரம் குறைந்ததாகவும் காட்சி தருவாங்களாம். இந்த முருகனே இத்தலத்தோட ஆதிமூர்த்தி ஆவாராம். இவரது சன்னி ஆதி மூலஸ்தானம் எனப்படுமாம். இவருக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட அப்புறம்தான் பிரதான முருகனுக்கு பூஜை நடக்குது. கிருத்திகை டைம்களில் பக்தர்கள் இவருக்கு அதிக அளவில் பாலாபிஷேகம் செஞ்சு வழிபடுவாங்க. இதெல்லாம் தான் மருதமலை கோவிலோட ஸ்பெஷாலிட்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.